ஸ்டேஜ் ஃபியர் மேடை பேச்சு பயம் இந்த வீடியோக்கப்புறம் ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு இருக்குன்னு யாருமே சொல்லக்கூடாது அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் வானலாவிய வெற்றியை நீங்களடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உங்கள் முன்னேற்றத்திற்கான நண்பன் ஜேம்ஸ் வினீத் ஸ்டேஜ் ஃபியரில் நாளே நாலு பாயிண்ட்டுங்க நம்பர் ஒன் ஸ்டேஜ் ஃபியர் என்பது ஒரு மித் ஒரு மாயை ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னு உங்களால் காட்ட முடியுமா அது ஒரு சிம்டம் தான் இப்போது டாப் குர்த்தா காட்டலாம் அல்லது வாட்ச் காட்டலாம் மைக் காட்டலாம் ஃபோன் காட்டலாம் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியரை உங்களால் காட்ட முடியுமா இது நம்மளாக கற்பனை பண்ணி இருக்குதுன்னு நினச்சி பூதாகரமாக மாற்றிக்கொள்கிற ஒரு விஷயம்தான் ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது தெர் ஆர் சிம்டம்ஸ் பட் தெர் இஸ் நோ ஸ்டேஜ் ஃபியர் இப்போது ஸ்டேஜ் ஃபியர்னு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டேஜுக்கு ஏறி எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே கை காலில் உதருதுன்னு சொல்லி ஒரு தௌசண்ட் பட்டர்ஃப்ளை போகிற மாதிரி ஆகுது பேசினா காற்று வருது வார்த்தை வரல எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்களேன்ற ஒரு பதட்டம் இருக்குது மிஸ் பண்ணிடக்கூடாது மறந்துடக்கூடாதுன்ற இந்த எண்ணங்கள்லாம் அப்படியே பேக்ரவுண்டில் ஓடிகிட்டே இருக்குது இது ஸ்டேஜ் ஃபியர்னு சொன்னிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா பேச்சாளர்களுக்கும் ஸ்டேஜ் ஃபியர் அப்போ இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க எனக்கும் அப்போ ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது இதெல்லாம் சிம்டம்ஸ் புரிஞ்சுதுங்களா இப்போது இயல்பாக நடக்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சிலது இருக்குது சாப்பிடாமல் பசியில் இருக்கும்போது சாப்பிட்டு சில நேரங்கள் ஆன பிறகு முன்னாடி ஒரு தட்டில் பிரியாணியோ இல்லை வந்து தயிர் சாதமோ தக்காளி சாதமோ வாட்டவர் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு வச்சுக்கோங்க அந்த சாப்பாடை பார்க்கும் போது நமக்கு என்ன ஆகணும் பசி ஏற்படணும் பசி ஏற்படாட்டி ஏதோ கோளாறுன்னு நடத்தும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் ஏறி நிறைய மக்களை பார்க்கும் போது அப்படி லைட்டாக ஒரு ஃபீல் வரணும் வராட்டி ஏதோ கோளாறு நடத்தும் புரிஞ்சுதுங்களா அப்போ என்ன சார் எல்லாேருக்கும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா எல்லாேருக்கும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குதுங்க ஆனால் இல்லை சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் ஸ்டேஜ் ஃபியர் இல்லை பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா ஓகே வித் த ஃபீலிங் எல்லா மனிதர்களுக்கும் மேடையில் ஏறும்போது மேடை பேச்சு பயம்ன்ற மாதிரி அந்த பதட்டம் அதெல்லாமே இருக்கும் சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல் இல்லாத மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த ஃபீலிங்கில் அவங்க ஓகேவாக இருக்காங்க இப்போ உங்களை பார்த்து இந்த கேமரா பார்த்து பேசும்போது எனக்கு கூட லைட்டாக இருக்கலாம் பட் ஐ எம் ஓகே வித் தட் ஃபீலிங் அந்த உணர்வு இருந்தால் பரவாயில்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் நான் இருக்கேன் மற்றவங்களுக்கு என்ன ஆகுது ஐயோ இந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது எப்போ இந்த ஃபீலிங் என்னை விட்டு போகும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அது போகணும் போகணும்னு நீங்கள் நிறைய ட்ரை பண்ண 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 அந்த ஃபீலிங் ஜாஸ்தியாயிட்டு தான் போகும் பதட்டம் ஜாஸ்தியாகும் என்னடா கை உதறதே கால் உதறதே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அது எக்ஸ்ட்ரா தான் உதறும் அப்போ என்ன பண்ணணும் அந்த ஃபீலிங்கை ரசிக்க ஆரம்பிச்சுடுங்க பி ஓகே வித் தேட் சிலர் வந்து கையை பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க பட் நம்ம ஸ்டேஜில் பேசும்போது கையை பாக்கெட்டில் வைக்க முடியாது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள் அதில் சிலர் பதில் சொல்லுவாங்க வண்டர்ஃபுல் கேன் வி கிவ் அ குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அந்த பதிலுக்கு நல்ல கரகோஷங்களை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் போது உங்களுடைய பாடியில் அந்த பிளட் ஃப்ளோ அதிகமாகும் போது யூ வில் பி ஓகே வித் தட் ஃபீலிங் இனிஷியல் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தாங்க சம்டைம்ஸ் ஈவன் லெஸர் தேன் தட் அப்புறம் உங்கள் ஃப்ளோவில் நீங்கள் போக ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ ஸ்டேஜ் ஃபியர் சீக்ரெட்ஸில் நம்பர் ஒன் அது ஒரு மாயையான ஒரு விஷயம் தான் சிம்டம் இருக்கும் ஆனால் அது ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் சிம்டம்ஸ் இருக்கும் இருந்துட்டு போட்டும் நம்பர் டூ அது ஒரு ஃபீலிங் அதனால் பி ஓகே வித் தட் ஃபீலிங் இப்படி ஆனால் என்ன ஓகே ஓகேவாயிடுங்க நம்பர் த்ரீ ஃபோக்கஸ் நிறைய ப்ரசன்டேஸ்க்கு சாதாரண ப்ரஸன்டேஸ்க்கும் சூப்பரான ப்ரெசன்டேஸ்க்கும் வித்தியாசம் வந்து ஃபோக்கஸில் தான் இருக்குது ஒரு கோட் கூட நான் ரீசண்டாக படித்தேன் வே யோர் வேர் யோர் ஃபோக்கஸ் கோஸ் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் உங்கள் ஃபோக்கஸ் நோக்கம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் மொத்த எனர்ஜியும் போகுது அப்போ நீங்கள் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது இவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது புரிய வேண்டும் அப்படின்றதுல ஃபோக்கஸில் இருக்கா நான் சுதப்பி விடக்கூடாது நான் மொக்க வாங்கிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது மறந்து விடக்கூடாது அப்படின்றதில் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கா அவங்களுக்கு பாயிண்ட் போகணுன்றதுல ஃபோக்கஸ் இருக்கா பாயிண்ட்டை மறக்கக்கூடாது நான் வந்து காமெடி ஆகிடக்கூடாது அப்படின்றதில் ஃபோக்கஸ் இருக்கா ஃபோக்கஸ் எங்கே வச்சுருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் பாயிண்ட் நம்பர் ஃபோர் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் முன்னாடி காலத்துலலாம் ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க உங்கள் முன்னாடி இருக்கவங்க எல்லாரும் முட்டால் நினச்சிக்க தம்பி நீ ஜாலியாக பேசிடலாம் இந்தாமா அப்படின்னு நினச்சிக்கோமா ஒன்றால் ஈஸியாக பேசிடலான்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய புது கருத்து என்ன அப்படின்னா உங்கள் முன்னாடி இருக்கவங்க எல்லாமே அறிவாளிகள் அப்படின்னு நினச்சிக்காங்க ஏன்னா புரியாதவர்களுக்கு பேசுகிறது ரொம்ப கஷ்டம் புரிகிறவங்களுக்கு பேசுகிறது இன்னும் ஈஸி ஆக ஒரு கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு அது கொடுக்கும் ஒரு தெம்பை கொடுக்கும் நான் சொல்ல வருகின்ற கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் இந்த ஆடியன்ஸில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க ஸ்டேஜ் ஃபியர்ன்றது ஜஸ்ட் ஒரு சிம்டம் தான் அதனால் அது இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அதை ஓவர் கம் பண்ணுனா பி ஓகே வித் தட் ஃபீலிங் அந்த ஃபீலிங்கில் ஓகே வாங்குங்க உங்களோடய ஸ்டேஜில் மூவ் பண்ணுறது கை தட்டுறது அந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வர ஆரம்பிங்க அதே மாதிரி ஃபோக்கஸ் இவர்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்ற ஃபோக்கஸில் இருங்க கடைசியாக ஆடியன்ஸ் எல்லாம் நல்லவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அப்படின்ற ஃபோக்கஸை வைங்க நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களான்னு தெரியல இது இந்த நூற்றுக்கு நூறுன்ற பதிவில் நூறு நாளுக்கு நூறு கருத்துக்கள் கொடுத்துட்ருக்கேன் இது அத்தனையுமே வந்து லைவ் ரெக்கார்டிங் தான் அதாவது ஜஸ்ட் ரெக்கார்ட் போஸ்ட் நோ எடிட்டிங் தற்றோம் தூக்குறோம் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஜஸ்ட் போஸ்ட் இட் இது எனக்கே நான் வைத்து கொள்ளு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அசஸ்மெண்ட் அல்லது ஒரு பரிசோதனை அல்லது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது எப்படி திக்காமல் திணறாமல் பேசுகிறது அது அடுத்த பதிவில் நான் அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் மைண்ட் மேப்பிங் ஒரு ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணுறது அப்படியே சரளமாக ஃப்ளோ அது பேசிகிட்டே இருந்தால் அப்படியே ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கும் அதை எப்படி நம்மளால் பண்ண முடியுன்றது நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் இது நம்ம கம்யூனிகேஷன் சீரீஸில் இருக்கும் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு அச்சீவ் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத் ஆம் சைனிங் ஆஃப்